ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கைக்குத்தல் அரிசி வச்சு ஒரு நூடுல்ஸ் தான். இது நான் வந்து ரெடிமேடாக தான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி கொதித்ததும் அது கூடவே உப்பு எண்ணெய் போட்டுட்டு நல்லா இந்த நூடுல்ஸை போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ரொம்ப வெந்துருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இது கரெக்டான பதத்தில் வேக வச்சு எடுத்து வடிகட்டிட்டு நம்ம அது கூடவே ஜில்லுன்னு இருக்க தண்ணியையும் ஊற்றி நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம், வடிகட்டி வச்சுக்கலாம். இதில் வந்து செய்முறை விளக்கம் கொடுத்துருக்காங்க, மசாலா பேக்கெட் கொடுத்துருக்காங்க. நான் அதில் சொல்லியிருக்க மாதிரி செய்யலை, கொஞ்சம் பசங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால அந்த மாதிரி செய்யலை. நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டை வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கலாம். வெங்காயம் கூட பீன்ஸு, கேரட்டு, கடமிளகாய். உங்ககிட்ட கேபேஜ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், என்கிட்ட இல்லை. அதெல்லாம் கொஞ்சமாக உப்பு போட்டு காய்க்கு தேவையான உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே நல்லா வதங்கிட்டதும் டொமேட்டோ சாஸு, இது ரெட் பெப்பர் சாஸு. நான் சில்லி சாஸ் போடலை, இது இருக்கிறதுனால இதை விட விட்டுட்டேன். நீங்கள் இது ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. இது கூட சோயா சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வினிகர் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். வினிகர் ஆப்ஷனல் தான், போடுறதுனா போட்டுக்கலாம் இல்லைனா விட்டுடலாம். நீங்கள் வந்து இதுக்கப்புறமா நூடுல்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலாவை இது அந்த பேக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க மசாலா, நான் அதை தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக போடலை, கொஞ்சமாக போட்டிருக்கேன். இந்த மசாலா ரொம்ப காரமாக இருக்குன்ட்டு அதனால் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஆறிடுச்சுன்றதுனால நான் கையால் எடுத்து காமிக்கிறேன். நல்லா உதிரி உதிரியாகவே இருக்குது, சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு கிட்விஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான நூடுல்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.